இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்குமான முதல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சில் முதல் ஆனது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த முதல் மேட்சில் கண்டிப்பாக எல்லாருமே வெளித்தனமாக காத்திருந்தோம் இந்த முதல் மேட்ச் அப்படிங்கிறது அயர்லாந்து அணி கொலை நடங்கி போயிருக்காங்க உள்ள நாடுகள் எல்லாமே பார்த்து இன்னைக்கு மிரண்டு போயிருக்காங்க இந்தியா ஐபிஎல் முடிச்சு வந்த கையோட ரொம்ப ஸ்லோவாக பிளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே இந்தியா இன்னும் சரியான ஃபார்மில் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக யார் இருந்தாலும் அடிச்சு துவம்சமாக்கும் அப்படிங்குற மாதிரி தான் இன்னைக்கு ரோஹித் சர்மா சரியான ஒரு பேட்டிங் வழிபடுத்தினாரு ஸோ உசரை கொடுத்து இன்றைக்கி விளையாட்டுருக்காரு சொல்ல போனால் இன்றைக்கி டாஸை வின் பண்ண இந்தியாவில் ரோஹித் சர்மா முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணார் அதன் காரணமாக பேட்டிங் பண்ண வந்த அயர்லாந்தை பேட்டிங் பண்ண விடுற அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த பவுலிங்கர் எல்லாருமே சேர்ந்து சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாங்க ஏன்னால் இன்றைக்கி அர்ஜிப் சிங் எடுத்துக்கோங்க ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க ஜஸ்ஸித் பும்ரா எடுத்துக்கோங்க ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஆசம் தாங்க ஜடேஜாவை தவிர மற்றபடி ஓவர் போட்ட எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு விக்கெட்டுகளை வீழ்த்து தள்ளியிருக்காங்க ஹர்ஷிப் சிங் ரெண்டு விக்கெட்டு மோகன் சிராஜ் ஒரு விக்கெட்டு ஜஸ்டித் பும்ரா ரெண்டு விக்கெட்டு ஹர்திக் பானி அணிக்கு ரொம்பவும் அட்டகாசங்க நாலு ஓவர் போட்டு இருபத்தொரு ரன் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவருக்கு வெறும் மூன்று ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார் சொல்லப்போனால் பும்ரா தாங்க மூணு ஓவருக்கு வெறும் ஆறு ரன் தான் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த அளவுக்கு இன்னைக்கு அற்புதமாக பவுலிங் போடுறதுனால ஐராந்த் அணி என்ன பண்ணுறது எப்படி தான் அடிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் வெறும் தொண்ணூற்றி ஆறு மட்டுமே அடித்தாங்க அதுவும் குறிப்பாக பதினாறு ஓவர்லேயே அவங்க மேட்சை முடிச்சிட்டாங்க ஸோ இந்தியா அடுத்ததாக தொண்ணூற்றி ஏழு ரன் அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஸ்கோரோட கிளம்பானாங்க நம்ம மிகப்பெரிய ஒரு டஃப் பிளேயர்களான சீனியர் வீரர்களான ரோகிஷ் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே ஒரு பக்கவான பிளேயர்கள் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போதும் ஈஸியாக இந்த ஸ்கோரை அடிச்சு ஜெயிச்சிருக்கலாம் அப்படி இறங்கி எடுத்தவொடனே ரோஹித் சர்மா விராட் கோலி நிதானமான ஆடத்தை ப்ளே பண்ணுவாங்க ஆனால் விராட் கோலி யாருமே எதிர்பார்க்கறது வரையில் அந்த பாலை செக்ஸுக்கு அடிக்க ட்ரை பண்ணி இறங்கி வந்து அவர் எதிர்பார விதமாக அடித்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் ஏன்னா பிச் ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால அவரால் சரியாக கணிக்க முடியல அவர் அவுட் ஆகி போயிட்டார் அதற்கு பிறகு ரோகிஷ் சர்மா ரிஷப் ரெண்டுமே பார்ட்னர்ஷிப் அமைச்சி ரோஹித் சர்மா கட்டா முப்பத்தேழு பாலுக்குலாம் ஐம்பத்தெண்டு ரன் அடித்தார் சொல்லப்போனால் மூணு சிக்ஸ் நாலு ஃபோரு ஸோ இந்த லாஸ்ட்டு ஒரு ஃபோர் அடித்ததுக்கு பிறகு அவருடைய கைகளில் அந்த கணு பாலாந்து பால் ஆனது அடித்ததில் அவருடைய கைப்பகுதி பயங்கரமாக இன்ஜுரி ஏற்பட்டு அவர் ரிட்டையர் அவுட் ஆகி அவர் வெளியே போயிட்டாரு அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் வந்தாங்க அப்படி வந்து அதன் பிறகு ரிஷப் பந்தனிக்கு பொல பொழுன்னு பொழந்து ஒரு வழியாக மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சுடைய வெற்றி எல்லாரையுமே மிகப்பெரிய உள்ள அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் மயிலாந்தனி இந்த வெற்றியை பார்த்து கொலை அணிக்கு போயிருக்காங்க உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவுடைய இந்த அதிரடியான பேட்டிங் ஒரு பக்கம் பவுலிங் ஒரு பக்கம் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு பக்கம் வந்ததன் காரணமாக அயர்லாந்து அடிச்சு அடியை பார்த்து உடல் நாடுகள் எல்லாமே இன்றைக்கி மிரண்டு போயிருக்காங்க இந்தியா மட்டும் இதே ஃபார்மோட கடைசி வரைக்கும் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஐ ஐபிஎல்ல எப்படி கொல்கத்தா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் போய் ஜெயித்தாங்களோ அதே மாதிரி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் அழகாக ஜெயிச்சுட்டு போய் எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் இந்த வருடம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியும் அது ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக வந்து அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமன்சேஷன்லாம் பதிவு பண்ணுங்கள்